கேரளாவில் தொழில் வளர்ச்சிக்காக இரண்டு பெண்களை கடத்தி நரபலி கொடுத்ததாக தம்பதியினர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் கடவந்தரா பகுதியில் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வந்த சுமார் 50 வயது மதிக்கத்தக்க பத்மா, ரோஸ்லி ஆகியோர் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் திருவலா பகுதியைச் சேர்ந்த மசாஜ் தொழில் செய்யும் பக்வந்த் சிங் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது தனது தொழில் வளர்ச்சிக்காக பெரும்பாவூரைச் சேர்ந்த இடைத்தரகர் முகமது சஃபி என்பவர் மூலம் பத்மா மற்றும் ரோஸ்லியை கடத்தி வந்து நரபலி கொடுத்தது தெரியவந்தது. மேலும் தனது இல்லத்தில் வைத்து பத்மா, ரோஸ்லி ஆகியோரை கழுத்தை அறுத்து நரபலி கொடுத்துவிட்டு உடல்களை பல பாகங்களாக வெட்டி இருவேறு இடங்களில் புதைத்து வைத்திருப்பதும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து பகவந்த் சிங், அவரது மனைவி லைலா மற்றும் இடைத்தரகர் முகமது சஃபி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதில் நரபலி கொடுக்கப்பட்ட பத்மா தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முடிவுகள் இந்த மாத இறுதிக்குள் வெளியாகும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தும் முறையில் தவறு உள்ளதாகவும் அதனை மாற்ற வேண்டும் எனவும் கடந்த செப்டம்பர் 7 சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் புதிய நடைமுறைகளை டிஎன்பிஎஸ்சி உருவாக்கியுள்ளது. அதற்கான மென்பொருள் உருவாக்கம் முடிவடைந்துள்ள நிலையில் குரூப் 2 தேர்வு முடிவுகள் இம்மாத இறுதிக்குள்ளாக வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான புதிய முறைக்கு தமிழக அரசு கடந்த மாதம் ஒப்புதல் கொடுத்துள்ளது. புதிய முறைப்படியே இனி அனைத்து அரசு வாரியங்களும் பணியிடங்களில் நிரப்பப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 30% இடங்கள் பெண்களுக்கு மட்டும் என்றும் இதர 70% இடங்கள் இருபாலருக்கும் என்றும் இருந்தது. புதிய முறைப்படி இனி 100% இடங்கள் இருபாலருக்கும், அதில் 30% பெண்கள் இல்லாத பட்சத்தில் எத்தனை இடங்கள் நிரப்ப வேண்டுமோ அத்தனை இடங்களில் பெண்கள் நியமிக்கப்பட உள்ளனர். அதிமுக ஆட்சியில் நிலக்கரி மாயமானது தொடர்பாக விசாரணைக்குழு அளித்த அறிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி மாயமான விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். நிலக்கரி மாயம் சொல்லி நீங்க குழுவெல்லாம் அமைச்சோன்னு சொன்னீங்க, ஆனா அந்த குழுவோட அறிக்கை வந்து வெளியில வரல, யாரும் இதுவும் நடவடிக்கை எடுக்கல. கடந்த ஆட்சி காலத்துல இருந்த அதிகாரிகள் மீது ஆகட்டும், அமைச்சர் மீது ஆகட்டும், எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அந்த குழுவோட அறிக்கை வந்து முடிஞ்சிருச்சா? குழுவோட அறிக்கை வரப்பெற்று அந்த குழுவோட அறிக்கை அப்படியே வந்து விஜிலன்ஸுக்கு அனுப்பிச்சாச்சு. இனிய முழுக்க முழுக்க வந்து விஜிலன்ஸ் அதை ரொம்ப ஆழமா அதை விசாரிச்சு யார் தவறு செய்தார்கள் என்பதை இனி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. சட்டப்பேரவை நிகழ்வுகளில் அதிமுக சார்ந்த எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் தன்னிடம் ஆலோசிக்க வேண்டும் என்று சபாநாயகருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற 17 காலை 10 கூட உள்ளது. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவால் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்பினர் சபாநாயகர் அப்பாவுவிற்கு கடிதம் எழுதியிருந்தனர். எதிர்க்கட்சித் தலைவர், எதிர்க்கட்சி துணைத்தலைவர் கடிதங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் சபை மரபுப்படி முடிவெடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் ஓ பன்னீர்செல்வம் சபாநாயகருக்கு 2 முறையாக கடிதம் எழுதியுள்ளார். அதில் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் தான் என்பதால் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் கட்சி சார்ந்த எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் தன்னிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கடிதத்தில் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருப்பூர், சேலம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்காலில் அடுத்த 5 இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், மதுரை, சேலம், திருச்சி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழையும், நாளை சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 26 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழையும், நாளை மறுநாள் பெரம்பலூர், அரியலூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி உட்பட
25 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரையில் கனமழையால் மாட்டுத்தாவணி டிஎம் நகர் குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ளநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதிக்காளாகினர். மதுரை மாட்டுத்தாவணியில் சாத்தையாறு, உத்தங்குடி, ஈச்சனோடை ஆகிய கால்வாய்களுக்கு மத்தியில் டிஎம் நகர் குடியிருப்பு பகுதி அமைந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக இந்த 3 வாய்க்கால்களிலும் நீர்வரத்து அதிகரித்ததாலும் ஈச்சனோடை கால்வாய் சுவர் உடைக்கப்பட்டதாலும் டிஎம் நகர் பகுதியில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இடுப்பளவிற்கு தேங்கி நிற்பதால் குடியிருப்பு மக்கள் பெரும் அதிருப்தி அடைந்துள்ளனர். அவசர தேவைகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இதுக்கு முழு பொறுப்பு. பிடபிள்யூடிக்காரன் எதையுமே கண்டுக்கிறதுல கடந்த 12 வருஷமா கோரிக்கை நிறைய வச்சுட்டோம். இது ஒரு சின்ன கம்மா, இது பேரிடர் மேலாண்மை. இது வந்து ஆப்போசிட்ல இருக்க எங்க இதுக்கு கொடுத்த முக்கியத்துவம் வந்து எங்களுக்கு டிஎம் நகருக்கு தள்ள, டிஎம் நகர் அதை சுத்தி இருக்க ஆதீஸ்வரர் நகர் எதுக்குமே அவங்க தள்ள. காரணம் இந்த பல்லோட 3 கம்மாவுடைய சங்கமிப்பு அங்க காரணம் சைட்டு. வெள்ள பாதிப்புகள் குறித்து வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர், மேயர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். ஆய்விற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி, வெள்ளநீரை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மதியத்திற்குள் நீர் முழுமையாக வடியும் என்றும் தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் கால்வாய் ஆக்கிரமிப்பு தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். மஞ்சக்குள்ளை ஊராட்சியில் பனைமேடு முதல் புத்தூர் வரை 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் உள்ளது. இந்த கால்வாய் நீர் தேவநதி வழியாக கடலில் கலக்கிறது. கால்வாய் வழியாக 10 குளங்களிலும் நீர் தேக்கப்படுகிறது. திருமண மண்டபங்கள் மற்றும் வீடுகளின் கழிவுகள் கால்வாயில் கொட்டப்படுவதால் 15 அகலமாக இருந்த கால்வாய் அடைபட்டு நீர் செல்ல முடியாத நிலை உள்ளது. குறிப்பாக மழைக்காலங்களில் வெள்ளநீர் வெளியேறாததால் வீடுகளுக்குள்ளேயே நீர் புகுந்து விடுகிறது. இதுகுறித்த செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிலையில் சம்பவ இடத்திற்கு நாகை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலமுருகன் மற்றும் ரேவதி விரைந்து சென்று நேரில் ஆய்வு நடத்தினர். மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். இன்று காலை நியூஸ் 18 சேனல் நிருபர் எடுத்த பேட்டியின் காரணமாக, ஒளிபரப்பப்பட்ட பேட்டியின் காரணமாக வீடியோ மற்றும் அதிகாரிகள் இங்கு வந்து கள ஆய்வு செய்தனர். அவர்களை அழைத்து வந்து எல்லா இடங்களையும் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இடங்களை நாங்கள் காட்டினோம். அவர்கள் ஆக்கிரமிப்பை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி சென்றிருக்கிறார்கள். இதற்கு உதவிய நியூஸ் 18 சேனலுக்கு எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.